ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சூப்பர்ட்ட போகிற ஹீரோ. எஸ்எஸ்கே கேம் தான். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய பேர் ரூம் கார்டை கேட்டிருப்பீங்க. ரூம் கார்டுக்காக தான் இந்த வீடியோ. கில்டில் ரூம் கார்டு பிடித்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேர் தான் உங்கள் கில்டில் இருப்பாங்க. அது எப்படி பிடிக்கிது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட இப்போ 36 த டாக் டாக் காண்ட்டு அந்த கார்டு இருக்குது. அந்த கார்டு இப்போ என்கிட்ட இருக்குது. சரி, இப்போ என் கில்டில் யாரெல்லாம் சேர்ந்துடும் சேர்ந்துக்கலாம். எஸ்எஸ்கே கேமிங் 12 இருக்குது. என் கில்டில் யார் வேணால் சேர்ந்துக்கலாம். சரி, இப்போ மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க உங்கள் கில்டில். நீங்கள் எப்படி இந்த டிக்கெட்டை பிடிப்பீங்க தெரியும். ஃப்ரைடேக்கு மட்டும் தான் நிறைய பேர் தெரியாது. இந்த கில்ட் இந்த டோக்கன் ஃப்ரைடேக்கு தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் கிளாஸ் கார்டு பெர்மிட் தான் போனோம். நீங்கள் கிளாஸ் கார்டு ரேங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பேன் பண்ணி விட்ருவாங்க கிளாஸ் கார்டு ரேங்க்கில். அதனால் கிளாஸ் கார்டு பெர்மிட் போய் நீங்கள் உள்ளே போயிட்ட உடனே அப்புறமா வெளியில் வந்துடணும். உள்ளே போயிட்டவொடனே அந்த வெளியில் வந்துடணும். சரி, நிறைய பேர் ட்ரிக்கு கேட்டிருங்க. ட்ரிக் வீடியோ, அந்த ட்ரிக் வீடியோ இதிலே போடுறேன். சரி, இப்போ இது பார்க்கலாம். இப்போ நான் வெளியில் வந்துடணும். உள்ளே போயிட்டவொடனே வெளில வந்துடணும். அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் ரொம்ப இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வெளில வந்தோடனே இப்போ நம்ம அந்த போய் பார்க்கலாம். இப்போ போய் அந்த கில்டில் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் அப்படி தான் லேட் ஆகும். நீங்கள் வெளில வந்தால், நீங்கள் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா, விளையாடாமல் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கில்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கச்சிருக்கும். நான் 36 வச்சுருந்தேன். இப்போ 44 இருக்குது. இப்போ 32 மட்டும்தான் நான் பிடிச்சிக்கிறேன். சரி, இப்போ 100 நான் காமிக்கிறேன். 100 அது பிடிச்சி கம்மியாக நீங்களே பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தான் இருக்கும். சரி பாருங்கள், இப்போ 100. சரி, இந்த ட்ரிக் வீடியோ நிறைய பேர் கேட்டிருங்க. இந்த ட்ரிக் வீடியோ தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து போட போகிறேன். இந்த ட்ரிக் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ட்ரிக் வீடியோ பண்ணுங்க எஸ்எஸ்கே கேமிங் ட்ரிக் வீடியோ ப்ரோ, ட்ரிக் வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டிருப்பீங்க. அதனால் நான் இந்த ட்ரிக் வீடியோ பண்ணிக்கிறேன். நிறைய பேர் டிஜியோவில் ஃப்ரீயாக கேட்டிருப்பீங்க. அது உங்களால் டைமோட கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் இது. நீங்கள் 50,000 சி நம்மளுக்கு இந்த வீடியோ லைக் வந்தால் உங்களுக்கு டிஜே அவ்வளோ ஃப்ரீயாக சொல்லணும். ஃப்ரீயாக எப்படி வாங்குறதுன்னு சொல்லி தருவேன். அப்புறமா டைமண்டாக சொல்லி தருவேன். அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதா சரி, இப்போ ட்ரிக் வீடியோவில் போகலாம் வாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவில் போகலாம், ட்ரிக் வீடியோவில் போகலாம். இப்போ இந்த வீடியோவில் எஸ்எம்ஜியோ வருவாங்க. இப்போ இந்த ட்ரிக்கிங்க எனிமி இருக்கலாம் கிளாக்ட வரல. இப்போ ஸ்டவனை போட்டுட்டு ட்ரிக் பார்க்கலாம். சமையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இவனை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இவங்கிட்டருந்து எல்லாத்தையும் இவங்கள்ட்ட எல்லாத்தையும் புரியிட்டு ஃபஸ்ட்டு ட்ரிக்கான போகலாம். வாங்க ட்ரிக் வீடியோவுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ட்ரிக் வீடியோவுக்கு போகலாம் வாங்க காய்ஸ். சரி, இங்கதான் அந்த ட்ரிக்கு. இந்த பெட்டில் அப்படியே பார்த்தா ஒரு இந்த ட்ரிக்கு தான். இந்த பெட்டு பார்த்துல அப்படியே பார்த்தா போதும். இந்த வீடியோவில் எஸ்எம்ஜி கேமிங் வருவார். ஏன்னா அவரை வச்சு தான் இந்த ட்ரிக்கு பண்ண முடியுமா தெரியுமா தெரியாதா பார்க்க போகிறோம். சரி, இந்த பெட்டு பார்த்துட்டு சரி இந்த பெட்டு முடிச்சாச்சு. இந்த கிளாக் டவரில் நிறைய இந்த வீட்டில் தான் நிறைய ட்ரிக்கு இருக்குது. சரி வாங்க வேறு ட்ரிக்கு போகலாம். சரி, இதெல்லாம் அந்த ட்ரிக்கு. இந்த ரூம்லேயும் அந்த பெட்டு இருக்குது. இந்த பெட்டுலாம் யூஸ் ஆகாது. இந்த பெட்டு யூஸ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். சரி, இந்த பெட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பெட்டு நான் ஏன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த பெட்டில் பார்த்தா ஒரு துரும்பு கூட தெரியல. நீங்கள் தேர்லாம் பேக் வச்சுருந்தா கூட ஒன்று கூட தெரியாது. நான் இந்த பெட்டு நான் பார்த்தேன். ஒரு எலி வந்து இதை பார்க்காம முடிச்சு. சரி, இங்கே தான் இந்த சோஃபா சீட் பின்னாடி தான் ஜம்முக்குன்னு அப்படியே பின்னாடி உட்காந்துன்னா யாராச்சும் இனி வந்தால் தெரிய தெரிய ஓடிடுவாங்க. இப்போ சர்ன்னு வந்தாங்கன்னு வச்சு போட தெரியலாம். அப்புறமா இங்கேயும் ஒரு சோஃபா சீட் தான். இங்கேயும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணலாம். சர்ன்னு வச்சுலாம் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம். சரி, இப்போ இந்த பக்கம் இனிமே அவனை வச்சு அந்த ட்ரிக்கு பண்ணலாம்னு நினச்சேன். சர்ன்னு வந்துட்டான் இனிமே. நல்லா வேலை இது எனிமே வரலாம். தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவனை வச்சு அந்த ட்ரிக்கை பார்த்து முடிச்சிருப்பேன்.
சரி இங்க ஒரு ட்ரிக்கு, இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகாதான், அந்த இங்க ஒரு ட்ரிக்கு, இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகுமா தெரியலன்னு ட்ரிக்கை நான் எஸ்எம்டி வச்சு பாகவால அதோ இதுதான் அந்த ட்ரிக்கு. சோஃபா சீட்டு பின்னாடி பின்னாடி சில நேரத்தில் வருவாங்க, அதுக்காக பின்னாடி லேண்ட்மேன் வச்சிடலாம். டேய் லேண்ட்மேன் வச்சா நீங்கள் வெளியில் வைக்கலாம், லேண்ட்மேன் வெளியில் வைக்கலாம், இங்கே வைக்க தவலை. சரி இப்போ வேறு இதை வேறு யூஸ் பண்ணிட்டேன் ஐட்டப்பா வர. சரி இங்கே யூஸ் ஆகுமா, இங்கே கூட யூஸ் ஆகும் சில நேரத்தில். எனிமி பசங்கள சர்றன்னு வச்சுட்டு அப்புறமா இங்கே தானே வந்தான்னு வந்து அடிக்கிட்டு வருவான். நேத்துரா சவுத்து மலை ஏறுறேன், சும்மா தான் ஏறினேன். சரி இங்கே இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகுமா தெரில, இந்த பெட் மேலே படுக்காதாச்சும் யூஸ் ஆகுமா? அது யூஸே ஆகாது கண்டிப்பாக, ஏன்னா இந்த பெட்டு, ஏன்னா அந்த பெட்டு ஹைட் வந்துடும். ஆனால் இந்த பெட்டு அசிங்க மாதிரி இருக்குது, அதுவும் கம்மியாக. எவன்டாவன் பாம்பை வச்சவன், நீங்களே அந்த பாம்பை வச்சதை கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். இதோ அங்கே சண்டை போட்டு ஃபைட்டிங் நேரம் ஆச்சுன்னே இருக்கலாம், அப்புறமா அந்த ட்ரிக்காண்ட போகலாம். இதோ அலவன்டா ஒருத்தர் இருக்கிறான், அதே போடுறாடே இங்கே வந்துட்டு அடா வாடா வாடாடே, இவனாச்சும் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இவனை போட்டு அவன் உருவான் வந்தான், நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் இவன் கட்சி வரைக்கும் வரவே இல்லை காய்ஸ். நான் உள்ளே போகலாம் வரானா வரலையான்னு பார்த்துன்னு இருந்தேன், ஆனால் இவன் நான் வரலன்னு வெளில வந்து பார்த்தா அதோ இங்கே வந்துட்டுக்கிறாரு பக்கத்துலேயே. பின் அச்சுட்டு பின்னாடி வந்து ஓடி வந்துக்கிறாரு, ஆனால் அவன் கட்சி வரைக்கும் இங்கே வரல காய்ஸ். அப்புறமா வெளில போய் பார்த்தா அவன் வர்ற வரல கண்டிப்பாக. சரி வரவில்ல, சுத்தமாக வரவில்ல காய்ஸ். இப்போ அவனை வச்சு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் நினச்சா அவன் கூட இப்போ இல்லை. சரி பா எவனோ, நம்ம தான் பாம்பு போட்டோம் கிரானைட். சரி இப்போ நம்ம போன் ஃபயர் போட்டாச்சு, போன் ஃபயர் பற்றி நீ காலா நீ இப்போ ஏறி நேரு பார்த்தியா, ஸ்கில்லாம் எப்படி விட்டுறாங்க பார்த்தியா காய்ஸ். காய்ஸ் இப்போ நம்ம வரத்துக்காக இங்கே ஒரு கண்ணூர் லேண்ட்மேனுக்கு போகிறோம், இந்த கில் பாக்ஸில் ஒரு லேண்ட்மேனுக்கு போகிறோம். ஏன் அவன் வந்தான் உள்ளே வந்தான், உள்ளே யார் தெரில, யாராச்சும் அந்த மறந்துட்டேன் அப்பயே. சரி இப்போ அங்கே கில் பாக்ஸான கரெக்டாகலாம் பார்த்தா கரெக்டாக வரவே இல்லை. சரி இப்போ நம்ம எஸ்எம்ஜி கூட வந்துட்டார், இங்கே எனிமின் தான் போட்டு தள்ளியாச்சு. இப்போ எஸ்எம்ஜி இப்போ அந்த ட்ரிக்காண்ட போகலாம் வாங்க. சரி எஸ்எம்ஜி கேமிங் நம்ம கூட வந்துட்டாரு, இப்போ நம்ம அவரை படுக்க சொல்லும். அவரை படுக்க சொன்னால் பெட்டு மேலே பார்த்துட்டாரு, கீழே படுக்க சொன்னால் பெட்டு மேலே பார்த்துட்டாரு. சரி எஸ்எம்ஜி கேமிங் கீழே படுங்க, கீழே படுங்க, கீழே பத்து கீழே படுங்க, ஒயங்கா படுங்க, திரும்ப படக்கூடாது என்னென்ன அப்படி படுங்கன்னு சொல்லி இப்படி பார்த்தாச்சு. இப்போ சுத்தமாக தெரில. சரி இப்போ ரெண்டாவது ட்ரிக் போகலாம் வாங்க. இதுவும் இங்கே ஒரு அடிக்கிறதுக்கு தான், இங்கே எப்படா நீங்கள் இங்கே உக்காந்துட்டிங்கன்னா யாராச்சும் ஸ்குவாடாக கிளாஸ் ஸ்குவாடில் இந்த ட்ரிக்கு கிளாக்டரில் யூஸ் பண்ணுறது, கிளாஸ் ஸ்குவாடில் ரேங்க்ல யூஸ் பண்ணலாம் புஷ் பண்ணதுக்கு. இங்கே இப்போ வந்தால் தெரியவில்லை, சுத்தமாக தெரியல, பக்கத்தில் போனால் தான் தெரியுது. சரி இப்போ வேற்றுக்கு போகலாம் வாங்க. சரி இதான் மூணாட்டுக்கு. இப்போ எஸ்எம்ஜி ஒருவர் தெரியவே தெரியாது. இப்போ நான் போய் பார்ப்பேன் எஸ்எம்ஜி, இப்போ இப்போ நான் போய் பார்ப்பேன் எஸ்எம்ஜி பார்ப்பாரா தெரியல, இப்போ நான் போய் பார்ப்பேன். சரி இப்போ எஸ்எம்ஜி எப்படி வச்சாச்சு, இப்போ இப்போ வருஷத்தில் பார்க்கலாம். இப்போ சுத்தமாக தெரியல எஸ்எம்ஜி கேமிங் சேனல், சுத்தமாக தெரியவில்ல காய், சுத்தமாக தெரியல. இப்போ நம்ம ஃபோர்த்து டிக்கெட் போகலாமா, இதுதான் அந்த ட்ரிக்கு. இங்கே உட்கார வச்சு தெரியுமா தெரியாதான்னு பார்க்க போகிறோம். இப்போ உட்கார வச்சு வச்சு எஸ்எம்ஜி கேமிங்கை உட்காரலாம்னு நினச்சேன். இப்போ எஸ்எம்ஜி கேமிங் தெரிதா தெரியலான்னு பார்க்கலாம். எஸ்எம்ஜி கேமிங் தெரிதா தெரியல தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம், இப்போ உட்காருங்க எஸ்எம்ஜி கேமிங். இப்போ நம்ம வாசலும் சுத்தமாக எஸ்எம்ஜி கேமிங்கே தெரியல. சரி வாங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து ட்ரிக்கு போ. இப்போ நம்ம இந்த ட்ரிக்கு போகலாம், இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகாமல் தெரில எஸ்எம்ஜி கேமிங் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இங்கே எஸ்எம்ஜி வீடியோவில் பார்க்கலாம் தெரியுமா தெரியலான்னு. எஸ்எம்ஜி கேமிங் கூட இந்த ட்ரிக்கு போடுவார் போடுவார், அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ட்ரிக்கு போகலாம், இங்கே உக்காந்துங்க தெரியுதா தெரியலையோ எஸ்எம்ஜி ட்ரிக்கு யூஸ் ஆகலை, இதனால ட்ரிக்குன்னு கேட்கலாம். இதுவும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் பத்து நூறு இதெல்லாம் ஃப்ரீ ஃபயர் கண்டுபிடிச்சோன்னே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா கொஞ்சம் பேர் தெரியாது, அதனால தான் தெரிக்க போகிறோம். இப்படி எகிரி குதிச்சா போதும் இங்கே இந்த வீடு மலை ஏறி உக்காரலாம். சரி, இப்போ இனிமி இருக்கிறான், நான் அடிக்க போகிறேன். இனிமி இருக்கிறானா இல்லை? எங்கே இனிமி? எங்கடா இனிமி? இனிமி சார், இனிமி வந்துட்டான். இப்போ நம்ம எஸ்எம்ஜி ஊற்றுருவாரா? நம்ம ஊற்றுருமா? முடிச்சிட்டாரு எஸ்எம்ஜி கேமிங் சேனல். எஸ்எம்ஜி முடிச்சு தள்ளிட்டாரு. சரி, இப்போ நம்மளுக்கு யூஸ் கார் புல்லட் வேற இல்லை. இப்போ இது வேற இது யூஸ் பண்ணுறேன்னா இப்போ நம்ம வேறு ட்ரிக்கு போகலாம். இப்போ அந்த கில்டு ஒரு ட்ரிக்குன்னு சொன்னால ரூம் மேட்ச் கார்டுங்க, அந்த கில்டு ரூம் மேட்ச் ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கு தான் இது இந்த ட்ரிக்கை பாதியில் விட்டு வருவேன். இதை முடிச்சோன்னு நான் எவ்வளோ புத்திரம் பாருங்கள், 768 புச்சிக்கிறேன். அப்பா நானும் எஸ்எம்ஜிக்கிறீங்களோ அந்த பண்ணி எவ்வளோ புத்திரும் பாருங்க. தொடர்ந்து நிறைய 50 வாட்டி பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், இல்லை 50 வாட்டி பண்ணியிருப்பேன். சரி, இப்போ போகலாமா? என்னது? சரி போகலாமா? சரி, எல்லாம் ட்ரிக்க முடிச்சு இப்போ நாம் கில்டு கார்டு ரூம் கார்டு கிடைக்குமா கிடைக்காதான் பார்க்க போகிறோம். இப்போ ரூம் கார்டு கிடைக்காமா கிடைக்காதான் ரூம் கார்டு ரூம் கார்டு எங்கே 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 ரூம் கார்டே ஓப்பன் ஆகிடு ஓப்பன் ஆகிடு கிடச்சிடுச்சு. ரூம் கார்டு கிடைத்து விட்டது. எங்கடா ரூம் கார்டுன்னு கேட்கலாம், இங்கே கிடச்சிட்டுக்குதே ரூம் கார்டு கிடச்சிச்சு. சரி, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம லெவல் 2 போயாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம மறக்காமல் கீழே ஒரு பெல் பட்டனை, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அந்த அளவுக்கு டைமண்ட்லாம் சொன்னேன். நீங்கள் லைக் இந்த வீடியோவுக்கு ஃபுல் லைக், இந்த லைக் வீடியோவுக்கு லைக் போட்டிங்கன்னா ஃப்ரீ அளவுக்கு எப்படி வாங்குறது அந்த வீடியோ போடுவேன். அதுவும் இல்லாமல் டைமண்டும் எப்படி வாங்குறதுன்னு ஃப்ரீயாக வாங்குறதுன்னு போடுவேன். இது ஆக்கே தவிர நீங்கள் எதுவுமே பண்ண தவிர நீங்கள் ஃப்ரீயாக கற்றுறோம். சரி, அந்த வீடியோ கண்டிப்பாக லைக் போடுவோம்னு நினைக்கிறேன். லைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் வேணுமானா லைக் போட்டு அப்படியே அளவுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். சரி, பாய் பாய் சொல்லிக்கிறேன். பாய்.